அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சாராக நிகழக்கூடிய நூல்வாசி குற்றம் நிகழ்வு 75 பவள விழா வாரத்தை எட்டி பிடித்திருக்கிறது நூல்வாசி குற்றம். உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. 75வது நிகழ்ச்சியை எட்டி பிடிப்பதற்கு மைய குற்றம் இந்த இணைவிலே வாரந்தோறும் இணையக்கூடிய சான்றோருக்கும் மாணவர்களுக்கும் காரணமாவர். எனவே அத்துணை பேருக்கும் நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வு சிறப்பாக நிகழ்வதற்கு நமக்கு அடுத்த நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த நிகழ்விற்கு இன்று பல்வேறு அலுவல்கள் காரணமாக வர முடியாத ஒரு சூழலை கூறி எங்களை நிகழ்வினை சிறப்பாக நிகழ்த்துமாறு வாழ்த்துறையினை சொல்லியிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தொகை முனைவர் சே அசோக் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக தெலுங்கானா மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மையினுடைய செயலர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மாணிக்கராஜ் கண்ணன் IAS அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை நாங்கள் அழைத்தவுடன் இசைவினை உடனே தெரிவித்தார்கள். அதற்காகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னார் அவர்கள் தங்களுடைய படிப்பினை எம்டெக் என்ற பட்டப்படிப்பாக பயின்றிருக்கின்றார். அன்னார் அவர்களினுடைய சொந்த ஊர் சிவகாசி, நம்மண்ணை சார்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. அன்னார் அவர்கள் எம்டெக் படிப்பினை பயின்ற உடனேயே திருச்சியிலே இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்திலே 5 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். 2005 IAS தேர்விலே தேர்ச்சி பெற்ற பிறகு அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கின்றார். துணை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர், திட்ட இயக்குனர், தொழில் நிறுவனங்களினுடைய ஆணையர், டெல்லியில இருக்கக்கூடிய UNDP அதாவது ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தினுடைய அதிகாரி என பல்வேறு முக்கியமான பொறுப்புகளிலே தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கின்றார். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவனினுடைய வாக்கிற்கேற்ப தான் பல்வேறு பதவிகள் வகித்தால் கூட அதிலே தனித்த முத்திரையை பதிவு செய்த ஒரு பெருமகனார். நாம் அழைத்தவுடன் அன்னார் அவர்கள் டாக்டர் மூவா அவர்கள் எழுதிய அறமும் அரசியலும் என்ற நூலை தேர்ந்து இங்கே பேச வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே மூவா அவர்களினுடைய நூலை வாசிக்கின்ற பொழுது நாம் நிறைய பண்புகளை பெற்றுக்கொண்டே இருக்கலாம், நம்முடைய தவறுகளை சரி செய்து கொண்டே இருக்கலாம். அப்படி நல்லதொரு நூலை தேர்ந்து இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த நூலினை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு உகந்த நூலை அவர் தேர்வு செய்திருக்கின்றார். நாங்கள் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா. பல்வேறு ஆளுமையாளராக இருக்கக்கூடிய உங்களுடைய பணிக்கு மத்தியிலும் நீங்கள் இங்கே வருகை தந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியினை தருகிறது. எங்கள் கல்லூரியின் சார்பாக உங்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வருக வருக என வரவேற்கின்றோம் ஐயா. ஐயா அவர்களினுடைய வருகைக்கு முக்கியமாக ஒரு பெரும் ஒரு நம்மளுடைய பழைய மாணவர் பின்புலமாக இருக்கின்றார். அவரெல்லாம் நாம் நன்கு அறிந்தவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சாத்தூர் தொழிலதிபர் திரு லாப்ப ஆறுமுகசாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் அட்சய பாத்திரம் போல பல்வேறு ஆளுமையாளர்களை நம் நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களினுடைய அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஜெகதீஷ் கண்ணன் IPS அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றார். IAS, IPS, ISRO விஞ்ஞானி போன்ற பல்வேறு ஆளுமைகள் அவருடைய அந்த வழிகாட்டுதலின் பேரிலே இங்கே வருகிறார்கள். எனவே அன்னார் அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு வாரந்தோறும் எங்களோடு இணையக்கூடிய சிங்கப்பூர் மலேசியாவை சார்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், நம் தமிழ்நாட்டை சார்ந்த தேசிய அளவிலான மாணவர்கள் போன்ற பல்வேறு மாணவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வருக வருக என வரவேற்கின்றோம். எங்கள் கல்லூரியினுடைய மேனாள் வடிகவியல் துறை தலைவர் மேஜர் இளங்கோவன் ஐயா வாரந்தோறும் இணைந்து கருத்துரை வழங்குவார், அவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு மலேசியாவிலே இருந்து ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, நல்ல நல்ல பேச்சாளர்களை, நல்ல நல்ல மாணவர்களை தேர்ந்து நல்ல புத்தகங்களை கொடுத்து இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே ஆற்றப்படுத்தி இருக்கின்றார். அவர்களை நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியோடு நினைந்து பார்க்கின்றோம். அடுத்ததாக சிங்கப்பூரை சார்ந்த பேராசிரியர் முனைவர் ரத்ன வேங்கடேசன் ஐயா, கருத்துரை சொன்னால் கூட 5 நிமிடம் சொன்னால் கூட அவருக்கு பிடித்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பணியாக நினைத்து பேசுவார். அன்னார் அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அமெரிக்கா இலங்கையிலே இருந்து எங்களுக்கு பல்வேறு பேச்சாளர்களை
இங்கே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி சக்தி விஜயகுமார், திருமதி வானதி பகீரதன் போன்றவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். இந்த நூல் வாசிப்பு முற்றம் என்பது நாங்கள் கொரோனா காலத்திலே முன்னெடுத்தோம். வீட்டிலே அடைந்து கிடந்த அந்த ஒரு காலகட்டத்திலே மாணவர்களினுடைய சிந்தனையை, ஒரு அறிவாற்றலை, ஒரு கவனச்சிதறலை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை ஆரம்பித்தோம். இது இன்று 75வது நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் நல்ல நல்ல தரமான நூல்களை தேர்ந்து வந்து பேசக்கூடிய அந்த நூல் கருத்துரையாளர்களும் ஒரு காரணம். இந்த இணைப்பிலே இணைந்து கருத்துக்களை கூறி எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய எங்கள் முதுகலை தமிழ்துறை தலைவர் சிவனேசனையா அவர்களும் முக்கிய காரணம். அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே வரவேற்கின்றோம். நூல் என்பது ஒரு பொழுதுபோக்காக ஒரு சிலருக்கு இருக்கலாம், சில மாணவர்களை கவிஞர்களாக உருவாக்கலாம், அறிவியல் அறிஞர்களாக உருவாக்கலாம். எனவே இந்த கவனச்சிதறலோடு இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை இழுத்து பிடித்து எப்படியாவது ஒரு களத்திலே சேர்க்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு 75வது வாரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே நல்லதொரு சான்றோர் பெருந்தகை திரு மாணிக்கராஜ் கண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களையும் மற்ற சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தலைமை உரை. தலைமை உரை வழங்குவதற்கு முதுகலை தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிவகாசி அய்யனடார் ஜானகிம்மாள் தன்னாட்சி கல்லூரியின் இளங்கலை தமிழ்துறை சார்பில் வாரந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய நூல் வாசிப்பு முற்றத்தின் 75வது வார நிகழ்வு இது. இத்தகைய அருமையான ஒரு நிகழ்விற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் முதற்க நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளங்கலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்முச்சம்மையா ஐயா அவர்கள் சாத்தூரிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார், அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரை வழங்குவதற்காக முனைவர் சாந்தி அம்மா அவர்களும், தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் தெலுங்கானா மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மை செயலர் உயர் திரு மாணிக்கராஜ் ஐஏஎஸ் அவர்கள் அன்னார் அவர்கள் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதியுள்ள அறமும் அரசியலும் என்ற நூலை பற்றி கருத்துரை நிகழ்த்தவிருக்கின்றார். ஒரு காலத்தில் மாணவர்களுடைய கையில் எல்லாம் மு வரதராசனாருடைய நூல்கள் கையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த அளவுக்கு தரமான பண்பான போதனைகளை கொண்ட சிறந்த நல்ல தமிழ் இலக்கியத்தை அவர் தொடாத துறையே இல்லை. கடித இலக்கியம் எழுதியிருக்கின்றார், நாவல்கள் எழுதியிருக்கின்றார், சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மூவ என்று இரண்டு எழுத்தை சொன்னாலே தமிழ்கூறு நல்ல உலகத்திற்கு நன்கு தெரியும். அவருடைய அறமும் அரசியலும் என்ற நூலிற்கு ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுகின்றார். எனவே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தலைமை உரை ஆட்சி சிறப்பித்த சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நம்மிடையே இந்த 75வது பவள விழா நாளில் இணைந்திருக்கக்கூடிய தெலுங்கானா பேரிடர் மேலாண்மை செயலர் திரு மாணிக்கராஜ் கண்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் மு வரதராசனார் அவர்களினுடைய அறமும் அரசியலும் என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் முதற்க நன்றி. நிஜமாவே வந்து உண்மையா சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷம். 75வது வாரம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு தடவை பேசணும் அப்படின்னு. பல சந்தர்ப்பத்துல செய்ய முடியாம போச்சு, பட் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 75வது வாரத்துல பேச போறேன். எனக்கு இங்க கூப்பிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல விரும்பல, பட் அனைவருக்கும் நன்றி. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். எங்க சொந்த ஊர் சிவகாசி, சிவகாசியில ஒரு கல்லூரி, அங்க இருக்கிற கல்லூரியில நடத்துற ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி இது. மாணவர்களுக்கு புத்தகம் மேலேயோ நூல் மேலேயோ அவங்களுக்கு ஈடுபாடு வரணும், அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம், பெருமகிழ்ச்சி.
இப்போ இன்னைக்கு நான் அறமும் அரசியலும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஏன் நூல் மேல கருத்துரை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த அறமும் அரசியலும் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் பின்னணி பின்புலம் என்னன்னா, இது வந்து இந்திய ஆட்சி பணி குடியியல் பணி குடிமையியல் பணி தேர்வுல தமிழ் விருப்ப பாடத்துல இதுவும் ஒரு புத்தகம். அதுல வந்து இலக்கியங்களை பத்தி படிக்கும்போது இந்த புத்தகமும் இருக்கு. சோ நான் என்னுடைய குடிமை பணியியல் தேர்வுல நான் தமிழ் விருப்ப பாடமா தேர்ந்தெடுத்திருந்தேன், அதனால நான் அப்பவே படிச்சிருக்கேன் இந்த புத்தகத்தை. படிக்கும் போதே இந்த புத்தகம் வந்து ஒரு விதத்துல ஆர்வத்தை தூண்டும். என்னன்னா சில புத்தகங்கள் இருக்கும், அதுல என்னன்னா ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு நிகழ்வை பத்தியோ சொல்லுவாங்க. ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விதத்துல இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கும். இது என்னன்னா நமக்கு தினம் தினம் நம்ம பாக்குற ஒரு விஷயம் அரசியல். தினம் தினம் நம்ம அதை பத்தி இது நல்லா இல்லை இது இது இன்னும் இப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா மூவாவார்கள் வந்து அந்த அரசியல் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இது எதனால இப்படி இருக்கு, இது எப்படி இருக்கணும், இருக்கிறதுக்கு நம்மால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயம். எப்பவுமே மாநில வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிப்படை கேள்வி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நம்ம அடிப்படைக்கு கொண்டு வரும்போது அதுக்கு நமக்கு பதில் தேட துவங்கறதா வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு முதற் விஷயத்துல இந்த புத்தகம் வந்து நிஜமாவே அரசியல் அறத்துக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓரமா போறவங்க நிறைய பேர். இன்னொன்னு அதை எதிர்மறையா பேசுறதுக்கு மூவாவர்கள் ஒண்ணு கேட்பாரு, நம்மளை சுத்தி இருக்கிற காற்று எல்லாம் மாசுபட்டு இருக்கும் போது என்னோட நுரையீரலுக்கு மட்டும் நல்ல காற்று வேணும், முடி அது நடக்கக்கூட நடக்க நடப்பது சாத்தியம் இல்ல. சோ முதல் முறை அப்படிங்கிற முன்னையோட தான் அவர் இந்த புத்தகத்தை ஆரம்பிப்பார். சோ இது வந்து எதனால நான் அறமும் அரசியலும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பேசணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறதுக்காக. இன்றைய அரசியல் சூழ்நிலையை பத்தி இப்ப புத்தகத்துக்கு போனோம்னா இந்த அரசியல் சூழ்நிலையை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு படிக்கிறவங்களுக்கு சொல்றதுக்காக மூவா வந்து ஒரு மிகச்சிறந்த உத்தி, ஒரு கற்பனை ஊரை எடுத்துக்கிடுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த ஊர்ல தெருக்களுக்குள்ள போறோம், வீடுகளுக்கு போறோம், வீடு நிறைய, ஒவ்வொரு வீட்லயும் ஆயுதம் நிறைய இருக்கு, அணுகுண்டு இருக்கு, நச்சு புகை இருக்கு, இது எல்லாம் நிறைய இருக்கு. அங்க குறைவா இருக்கிறது என்னன்னா உணவு மருந்து, இது மட்டும் அங்க கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்திய அரசியல்ல எல்லா நாடுகளும் வந்து ஒவ்வொரு நாட்டையும் உலகத்தையே பல முறை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்கள் நிறைய இருக்கு, ஆனா நமக்கு மக்களுக்கு அத்தியாவசியமா தேவையான உணவோ உடையோ மருந்தோ ரொம்ப கம்மி ரொம்ப குறைவாவே இருக்கு. நம்மளை ஆட்சி செய்யற அரசியலா இருக்கட்டும் அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், ஏன் அதை வந்து பெருக்கல, ஏன் அவங்களோட மனசு வந்து அவங்களும் என்னமும் செயலும் வந்து அழிக்கிறதுக்கே நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் அவர் கேட்க அந்த முதல் குறுகிய நோக்கம் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து அந்த தலைப்புல வந்து அவர் சொல்ல விழைகிறது இதுதான். நமக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமை இப்படி இருக்குன்னா அதுக்கு எதனால இப்படி இருக்கு, மக்கள் வந்து குறுகிய நோக்கத்தோட இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கற்பனை ஊர்ல இன்னொரு பதிவா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு எதனால இந்த மானிடம் வந்து எதனால வந்து குறுகிய நோக்கத்துக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ண ஓட்டத்துல என்னன்னா, ஒரு காலத்துல மனிதன் வேட்டையாடி இருந்தப்போ யாரை சேமிச்சு வச்சிருக்காங்க, சேமிச்சு வைக்கிறது கேக்குதா, நான் பேசுறது கேக்குதா? வேட்டையாடி உணவு சேமிச்சு வைக்கும் போது எந்த மனிதனுடைய மனசுக்கு குறுகிய நோக்கம் இருந்தது இல்ல. அதே போல அடுத்து எப்ப சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்க, தேவைக்காக சேமிக்கணும்னு நினைச்சாங்க. ஓகே, மழை வந்துச்சு வெளியே போக முடியல, சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்க. இப்படி சேமிச்சு வைக்க காலத்துல திருடர்கள் அவங்களுக்குள்ளே வந்தாங்க, யாருக்கு உழைக்க முடியலையோ யாருக்கு உழைக்க வேண்டாம்னு நினைச்சாங்களோ அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு குறுகிய நோக்கமுடைய சமுதாயம் எதனால உருவாகி இருக்கும், என்றைக்கு திருடுறவங்களை வந்து நீ திருடாத, என் கூட சேர்ந்து நீ வேலை பாரு உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாம சமுதாயத்துல சேமித்து வைக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் இது என்னோடது உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்றைக்கு குறுகிய மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு ஆசிரியரா பின்னோக்கி, இதனாலதான் குறுகிய மனப்பான்மை நம்ம சமுதாயத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு அப்படி குறுகிய மனப்பான்மை இருக்கிறவர்கள் தான் அரசியல இருக்காங்க.
அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் சொல்லுவார். ஒன்னு இடத்தால் குறுகிய மனப்பான்மை. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்றைக்கு மக்கள்லயும் வந்து தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நல்ல தலைவர்கள் சொல்றாங்க நம்ம எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், நம்ம வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை கேட்கக்கூடிய நிலையில மக்கள் இல்லை. அவங்க குறுகிய மனப்பான்மையோட இருக்கிறவங்க சொல்றத கேட்கிறாங்க, என்னன்னு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதனால இடத்தால் காலத்தால குறுகிய மனப்பான்மை. நல்லவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம நல்லது செய்யணும், நமக்கு விளைவு இன்னைக்கு காலம் கடக்க கடக்க நமக்கு நல்லது நடக்கும். இம்மிடியட்டா இன்றைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூட கோணத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, குறுகிய எண்ணம் உடையவர்கள் தான் மக்கள் நிறைய விரும்புறாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆகுது, அவங்கதான் அதனால தலைமை பொறுப்புல இருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பரப்பால், அதாவது நம்ம இருக்கிற இடத்துல குறுகிய மனப்பான்மை வளர்க்கிறவங்க, ஒரு இனத்தோட பேரா இருக்கலாம், மதத்தோட பேரா இருக்கலாம், இது என்னுடையதுன்னு இருக்கலாம், யாரெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மைய வந்து வேற்றுமைய பெருசா சொல்றாங்களோ அவங்களுக்கு மக்கள் வந்து தலைமை சொல்லிட்டு, குறுகிய மனப்பான்மை உடையவர்களை தலைமை பார்ப்புல நிக்க கொடுத்தது யாருடைய தவறு? அது மக்கள் தவறு அப்படின்னு நம்ம நினைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு என்ன சொல்றாருன்னா, அது மக்களுடைய தவறு இல்ல, மக்களுடைய வாழ்வு அமைந்த விதம். மக்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு தினந்தன அவங்க வேலை அவங்க வாழ்க்கை வந்து செம்மையா இல்லாதப்போ யாராவது ஒருத்தங்க வந்து இது இன்றைக்கு இதை செஞ்சா உங்களுக்கு நல்ல விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை நம்பக்கூடிய நிலைமையில இருக்காங்க, அதைதான் மாத்தணுமே தவிர தப்பு மக்களுடையதை இல்லை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் கொடுப்பார். அறம் அறம்னு பேசுறவங்க பொதுமக்கள் பெரிய அறிஞர்கள் சான்றோர்கள் என்னன்னா, ஒரு உதாரணத்துக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீ நோய் இருக்கு ஆனா நீ உன் நோயை பத்தி நினைக்காத, நீ வந்து நல்லதை பத்தி நினை அப்படின்னு சொன்னா, அந்த நோயாளியோட மனப்பான்மை என்னவா இருக்கும்? அவருக்கு நோய் வந்து அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அந்த நோயாளியை. சோ அவர் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த நோயாளியோட மனசு என்னவோ அந்த நோயை பற்றியதான் அவரோட சிந்தனை இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீ நோயை பற்றி கவலைப்படாத, அதுவும் வந்து உன்னை ஆட்கொள்றதுக்கு தான், அதுவும் சரியா போகும் அப்படின்னு சொல்லி நல்லது அப்படின்னு மருந்து கொடுக்கற பத்தியம் சொல்றாங்க. பத்தியம் வந்து நீங்க இவ்வளவு நாள் சாப்பிடணும், இவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லா ஆகும்னு சொல்றவங்க நல்ல மருத்துவர்கள். ஆனா இன்னொரு மருத்துவர் இருக்கார், இல்ல இந்த ஒரு மருந்து மயக்க மருந்து, இன்றைக்கு அவர் மூவா சொல்றது கூட கஞ்சா அப்படின் கல்லு இந்த மாதிரி எதா வேணா இருக்கட்டும், இது எல்லாமே மயக்க மருந்துக்கு ஒப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோயால வர வழி தெரியாது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மக்கள் வந்து அதான் நிறைய நம்புற நிலைமையில இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மூவா சொல்றது என்னன்னா, நம்ம வந்து மக்கள் வந்து எதனால அந்த கல்லையோ அபிநயோ சாராயத்தையோ ஏதாவது மயக்க பொருட்களை விரும்புறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை நீக்கணுமே தவிர, மக்கள் வந்து நீ நோயை பத்தி யோசிக்காத, உனக்கு உடம்பு வலி இருக்க அதை பத்தி யோசிக்காதன்னு சொல்லக்கூடாது அதையும் சொல்லிட்டு, இவர் இந்த ஒவ்வொரு இதா பேசிட்டு போகும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, தமிழ் சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அறம் அரசியல் ரெண்டையும் தனித்தனியா பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது என்ன, சான்றோர்கள் செய்ததுல நம்ம தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் சமுதாயம் இருக்கட்டும், நம்ம எப்பவுமே வந்து தனி மனித அறத்தை தான் பெருமையா சொல்லியிருக்கோம், நம்ம வந்து சமுதாயத்துல அறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பேசவே இல்லை. குறையா சொல்லாம அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் யாரும் வந்து சேர்ந்து இருந்தது இல்ல, ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊர் தான் அவங்களோட வாழ்க்கைங்கிறது, அந்த ஊரை சுட்டிதான் இருந்துச்சு, அவங்களுக்கு வேற ஒரு ஊர் கூட வேற ஒரு நாடு கூட தொடர்பு இல்லாத காலத்துல அவங்க வந்து தனி மனிதன் அறம் அவங்க இருந்தாங்கன்னா, அறம் பாடி தனி மனிதன் அறம் வழிபட்டால் சமுதாயம் மாறிடும், அறம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சமுதாயத்துல இருக்கும்போது அறம் வழிபடல் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க என்னன்னா, துறவரம் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம், அதாவது தனி மனிதன் நீ அறம் இருக்கணும், துறவரம் அப்படிங்கிறது ஏன் சொன்ன அப்படின்னா, பொருள் மேல உனக்கு வேட்கை ரொம்ப இருக்கக்கூடாது, பண வேட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த புத்தகத்தை நிறைய இடத்துல சொல்றார், பண வேட்டை. இன்றைக்கு காரணம் என்னன்னா, இன்றைய சமுதாயமோ அரசியலோ இப்படி சீர்குலைந்து இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பண வேட்டை. பண வேட்டை என்னன்னா, பொருள் பற்று, பொருள் வேணும் எனக்கு வேணும், மீதி யார் மற்றவங்களாம் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களாம் நஷ்டம் அடைந்தாலும் எனக்கு மட்டும் வேணும், இதைதான் அவர் வந்து பண வேட்டை அப்படின்னு
ஒரு வார்த்தையினால புத்தகம் முழுதும் சொல்லிக்கிட்டே இருப்பார், பண வேட்டை குறையணும் அப்படிங்கிறதுனால. உமா என்ன சொல்றாருன்னா, நம்ம சான்றோர்கள் முதல்ல இருந்து சொன்னது தனி மனிதாரம், தனி மனிதன நீ அறத்தோட இரு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி துறவரத்தை முன்னிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்காங்க, அவங்களால துறவரம் செய்ய முடியல. அப்போ குடும்பத்துல இருந்தாலும் விருந்தோம்படோ வந்தவங்களை கவனிக்கிறதோ இல்லைன்னா ஒன்னால முடிஞ்ச கொடையோ செய்யணும் அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அறம் அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னாங்களே தவிர, ஒரு சமுதாயத்துல இருக்கும்போது அறம் இடப்படுறது என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லவும் இல்லை, அதை வந்து நம்ம முன்ன நிறைய பேர்த்தையும் சொல்லவும் இல்லை. அதாவது சமுதாயத்துல இருக்கும்போது கூடி இருக்கும்போது சமுதாயங்கிறது அவரோட பார்வையில என்ன சொல்றாருன்னா, ஒரு மணி ஒரு சமுதாயத்தோட ஒரு வீட்டோட வாழ்க்கை, ஒரு வீட்டோட எண்ணம், ஒரு நாட்டோட எண்ணம், எங்கேயோ இருக்கிற இன்னொரு நாட்டுல இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில நம்ம எல்லாரும் இருப்போம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே பின்னி பிணைஞ்சது. ஸோ இதனால நமக்கு இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் சொன்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்கால போச்சுன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவனையும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம். இன்டர்நெட் இல்ல, நம்மளோட இன்னைக்கு ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை அப்படின்னா பெட்ரோல் விலை இல்ல, பெட்ரோல் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அவர் சொல்ல இந்த நிலைமையில வாழ்க்கை, இன்ஃபேக்ட் உமா வந்து 1970களே கணிச்சு பின்னி பிணைஞ்சிருக்கிற வாழ்க்கையில அறம் அப்படிங்கறது நம்ம இன்னும் போற்றவில்ல. நம்ம வந்து அங்க பிழையாயிட்டோம். நம்ம தனி மனித அறத்தை சொன்னோம். சோ தனி மனித அறத்தை போற்றதுனால என்ன பிரச்சனை? தனி மனித வாழ்க்கை, தனி மனிதன் துறவரமோ தன் குடும்பமா அப்படின்னு நின்னு போயாச்சுன்னா அரசியல அறம்ங்கிறது பெருசா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இப்ப பூவா இவ்வளவு நேரம் வந்து குறைகளை சொன்னார். குறைகள் இல்ல, இருக்கிற அரசியல்ல என்ன இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் அடுத்த அரசியல என்ன வேண்டும் அப்படின்னு அவர் சொல்ல வருவார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைய அரசியல் வேறுபாட்டை மட்டுமே முன்படுத்தி வேறுபாட்டையே பெரிதாக்கி சொல்றதுக்கு காரணம், ஒன்று நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம், இன்ஃபேக்ட் நான் நிஜம் சொல்லணும்னா படிக்கும் போதே வந்து அதை படிக்கும் போது ஆமா இது எவ்வளவு உண்மை அப்படின்னு தோணும். என்னன்னா, தேர்தல் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னால ஒரு கிராமத்துல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாம் ஒன்னா இருக்காங்க, கூடி இருக்காங்க. தேர்தல் அப்படின்னு ஒண்ணு வந்த உடனே இது என்னுடைய கட்சி, இது உன்னுடைய கட்சின்னு நல்லா இருக்கிற ஊரு பிளவுபட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை பெரிதாக்கப்படுகிறது. சோ மூவா சொல்ல வருது என்னன்னா, இன்றைய அரசியல் அதோட அடிப்படையே வந்து வேற்றுமைகளை பெருசுபடுத்தி ஒற்றுமைகளையோ இல்ல பொதுவான நோக்கத்தையோ சொல்லாம இருக்கதான் இந்த அரசியலோட மிகப்பெரிய பிழை அப்படின்னு அவர் சொல்ல வர்ற. அதுக்கு அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல அறம், அறம் அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு அவர் ஒரு ஒரு எப்ப வேணா அக்செப்டபிள், குளோபலி அக்செப்டபிள், அதாவது யார் வேணா ஒத்துக்கூட ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா தொண்டு, நான் வந்து மக்களுக்கு சேவை அப்படிங்கறது என்ன வரணும்னா, அவங்களுக்குள்ள தன் விருப்பு, தன் வெறுப்பு, தன் மானம், இந்த மாதிரி தன், அதாவது நான் என்கிற அகந்தை, நான் எனக்காக அப்படிங்கிற தன் உணர்வை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு பொது உணர்வு, பொது பணி அப்படிங்கிறதுக்கு அருள், அருள் அப்படிங்கிறது என்ன, ஒரு அன்பு கலந்த ஒரு பார்வை சமுதாயத்து மேலேயோ அவங்க இருக்கிற மக்கள் மேலேயோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் கொடுப்பாங்க. நான் ஒரு மனிதன், எனக்கு இன்னார பிடிக்காது, எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பிடிக்காது, இது தனி மனித நிலையில இருந்து இருக்கிற ஒரு இனம். ஆனா அதே பொது தொண்டு அப்படின்னு வரும்போது அவங்களுக்கும் நான் தொண்டு செய்யணும் போது, தனி மனிதனா எனக்கு அவங்க பிடிக்கலனாலும் பொது மனிதனா பொது தொண்டு செய்யும் போது அவங்களுக்கும் நான் நல்லதுதான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க, அதாவது தான் அப்படிங்கிற அகந்தை போறவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணும். அதைத்தான் நம்ம ஊக்குவிக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க வந்தாதான் அரசியல் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்லுவார். இந்த நிலைமையில குடியரசு தினமோ சுதந்திர தினமோ நம்ம கொடியிடலாம் அப்படின்னா 100 பேர் கூட வர்றதில்லை. பொதுப்பணி, அது நாட்டுக்காக நான் ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு யாரும் வர்றதில்லை. ஆனா ஒரு பெரியவரோட ஒரு வீட்டுல அவங்க குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்களே. எதனால? ஒரு தனி மனிதனை, ஒரு தனி மனிதனுடைய எண்ணங்களை, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டதுனால அவங்க என்றைக்குமே பொது வாழ்வுல அவங்களை வந்து பொதுத்துறைக்கு அவங்க அர்ப்பணிக்கிறது இல்லை. அவங்க எப்பவுமே தான் அப்படிங்கிற நிலையில நின்று போயிடுறாங்க. இதை நம்ம நிறுத்தணும். நிஜம் மூவாவது புத்தகத்துல சொல்றது என்னன்னா, நல்லது செய்யறோம், எவரோ யாரோ ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நீங்க தான் நல்லது செஞ்சீங்கன்னு சொல்றதை விட
நல்லது செய்யறதுக்காக உங்களுக்கு இருந்த வாய்ப்பினை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லணும். என்ன தனி மனிதனுடைய அகந்தையோ தனி நான் தான் அப்படிங்கிற எண்ணத்தையோ நம்ம பெருசா வளர விடக்கூடாது. அப்படி வளர விடுறதுனாலே நம்ம வந்து அரசியலுக்கும் பொது வாழ்க்கைக்கும் நம்ம கெட்டது பண்றோம் அப்படின்னு கடினமா சொல்றாரு. இதை சொல்லும் போது இன்னொன்னு என்ன சொல்றாரு, சரி நம்ம வந்து அரசியல்லையோ மக்களையோ சொல்றோம், ஏன் மக்கள் வந்து மயக்க நிலையிலே இருக்காங்க, மக்கள் ஏன் மயங்குறாங்க? நானும் வந்து பொருள் பணத்துக்கு பின்னால போறோம், பொருள் சேர்க்கறதுக்கு பின்னால போறோம், ஏன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காசு இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க அந்த பண வேட்டையில வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்களை பார்த்து மக்கள் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, இன்பமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உண்மையா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, சான்றோர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பணம் இருக்கிறவங்களோ அதுல பொருள் கொண்டவங்க சந்தோஷமா இருக்கிறது இல்லை, அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு உடம்புல என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரேன்னு ஒரு மெஷின் இருக்கு, அந்த மாதிரி மனசுல என்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஒரு மெஷின் இல்லையே, ஒரு கருவி இல்லையே நம்ம கிட்ட. அது இருந்திருந்தால் மக்கள் உணர்ந்திருப்பாங்க. அவங்க கிட்ட காசு இருக்கலாம் ஆனா அவங்க சந்தோஷமா இல்லை. ஆன்றோர் உண்மையிலே மக்களுக்கு தர்மம் செய்யறவங்க, நல்லது செய்யறவங்க, அவங்க கிட்ட காசு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க அமைதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இந்த வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு சமுதாயத்துல அப்படின்னு சொல்லிட்டு மூவா வந்து அதுக்கு, அதாவது சங்க இலக்கியமா இருக்கட்டும் எந்த இலக்கியமா இருக்கட்டும், மூவாவோட அந்த இலக்கண ஆளுமை இலக்கிய ஆளுமை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, சான்றோர்கள் இப்படி ஒரு கருவி இல்லாத காலத்துல கூட மக்களை ஆராய வைக்கணும், அவங்கள வந்து இன்றைக்கு நீ வந்து இது இன்றைக்கு நன்மைன்னு நினைச்சு தீயதை வந்து நீ முன்ன தீயதை ஊக்குவிக்க கூடாதுங்கிறது என்ன எப்படி சொன்னாங்க, ஊழ் அப்படிங்கிற ஒரு ஊழ் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமே வந்து சான்றோர்கள் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அறவழிப்படுத்துறதுக்காக தான் தமிழ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊழ் என்ன, இன்னைக்கு நீ வந்து செய்யறது வந்து இம்மைக்கு மட்டும் இல்ல மறுமைக்கும், காலம் பூரா ஊழ் வரும், ஊழ் வலியது. இன்னைக்கு நீ நல்லது செஞ்சுட்டு நினைப்ப, நீ செஞ்சது தவறா இருந்தா அது உன்னை என்னைக்காக இருந்தாலும் உன் பின்னால வரும், உனக்கு மட்டும் இல்ல உன் சந்ததியினே தான் பாதிக்கும். சோ ஊழ் வலியது அப்படின்னு ஊழ் அவங்க எதுக்காக முன்ன சொன்னாங்க அப்படின்னா, தப்பு செய்யாதீங்க, இன்றைக்கு நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இன்றைக்கு ஏதோ உங்களுக்கு வேண்டியது கிடைக்குங்கிறதுக்காக தப்பான வழியில போகக்கூடாது, என்ன ஊழ் வழியது அப்படின்னு ஊழ்ங்கிற ஒரு கான்செப்டை சொன்னாங்க, ஒரு சித்தாந்தத்தை சொன்னாங்க, மக்களை புரிய வைக்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி கருவி எதுவும் இல்லை, இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியல. அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார், அசோகர் வந்து கலிங்க போர் ஜெயிச்சுட்டாரு, ஆனா உண்மையில அவர் அன்னைக்கு வருத்தப்பட்டார், என்னால இவ்வளவு பேர் போயிட்டாங்களே, என்ன அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சந்தோஷமா இல்ல, நிஜமா அவர் மன அமைதியோட இல்ல. சோ அந்த மாதிரி மக்கள் வெற்றி பெற்றார்கள் மக்கத்தவங்க நினைக்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கறத காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப அரசியல பார்த்தோம், மக்கள் வந்து குறுகிய மன நோக்கம் உள்ளவங்களை வந்து தலைவர் ஆக்குறாங்க, அவங்களே குறுகிய நோக்கத்தோட இருக்காங்க, எல்லாம் சொன்னார், அதாவது தான் தனது அப்படிங்கிற அகந்தியை நம்ம பெருமையா பேசுறோம் அது இருக்கக்கூடாது. யாருடைய தனிப்பட்ட விழாவா இருந்தா, ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாளா இருக்கட்டும், குடும்பத்தார் மட்டும்தான் போகணும் வாழ்த்துறதா இருந்தா, ஒரு ஒரு இனமாகவோ ஒரு ஊராகவோ போய் செய்ய வேண்டியது இல்லை. சுதந்திர தினம் இந்த மாதிரி நாட்டு பணி பொதுப்பணி அப்படின்னா எல்லாரும் தன்னிலை மறந்து, அவர் சொன்ன மாதிரி எதிரியா இருந்தாலும் தனி மனிதனா எனக்கு பிடிக்கலனாலும் நான் அவங்களுக்கு வேலை செய்யும் போது அன்போட வேலை பார்க்கணும், இந்த எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு ஆராய்ச்சி, அடுத்த ஒரு வினா அவரை எழுப்புறாரு. எழுப்பிட்டு இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல தனி மனித உரிமை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறார். வச்சுட்டு அதை ரெண்டு விதமா, சரி நம்ம அரசியல்ல இருக்கிற நம்ம தேர்ந்தெடுக்கிற நம்ம எல்லாரும் சொல்லலாம், நான் வாக்குறுதி வாக்கு நான் தான் கொடுக்குறேன், நான் என்னுடைய உரிமையை வந்து செய்யறேன் அப்படிங்கிறது ஒரு குழப்பமே இல்லாம சொல்றாரு. வாக்குரிமை என்ற ஒன்றினை உங்க கையில் கொடுத்து ஏது எந்த உரிமை இல்லாமல் செய்வதுதான் இன்றைய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுப்பார். என்னன்னா, இந்த தேதியில வேட்பாளர் யார், அவருக்கு தனித்துவம் இருக்கா, அவர் வந்து தனியா முடிவெடுக்க தகுந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இன்றைக்கு வேலூர்ல நிறுத்தப்படுகிற ஒரு வேட்பாளர் அந்த ஊர்ல இருக்க யாருக்கு தெரியாதவங்களா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாராளுமன்றம்னு வச்சுக்கோங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறவங்க நம்ம ஊர்ல நிக்கிறாங்க, சோ அங்க ஓட்டு போடுற மக்களுக்கு வந்து அவர் யாருன்னு கூட தெரியாது. அப்ப என்ன நடக்குது, கட்சியை பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம். சோ கட்சி யாருக்கிட்ட யாரும் நிறுத்துறாங்க,
தனி மனித நோக்கோ தனி மனித எண்ணமோ அதையெல்லாம் சொல்லக்கூடாது. கட்சி என்ன சொல்றோமோ, கட்சியோட நிலைப்பாடு என்னவோ, கட்சியின் எண்ணத்தையும் கட்சியோட நிலைப்பாடை யார் முன்னிறுத்துறாங்களோ அவங்கள மட்டும்தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. இதுல வேட்பாளருடைய தனி உரிமையோ தனி சுதந்திரமோ எங்க இருக்கு? இது மூவாவோட ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஓட்டு போடுகிற மக்கள், நீங்க ஓட்டு போடுற மக்கள் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவங்க நீங்க இதுக்கு முன்ன பார்த்தது கூட கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது கூட கிடையாது. நீங்க எதனால ஓட்டு போடுறீங்க? கட்சி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைமையில தான், அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. இதுல உங்களுடைய உரிமையை நீங்க என்ன வாக்குறுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உறுதி, அந்த உரிமையை நீங்க என்ன பண்ணிட்டு வந்த, தெரிந்தவங்களுக்கு ஓட்டு போடுறதா உங்களோட உரிமை, தெரியாதவங்களுக்கு ஓட்டு போடுறது ஒரு நிர்பந்தம். யாருக்கோ போடுறது இவங்களுக்கு போடுறோம். அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைமையில அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா செல்வாக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. செல்வாக்கு என்னன்னா கட்சி. அரசியல நல்லது செய்யணும்னு நுழைற எல்லாரும் கடைசியில நிக்கிறது இன்றைய நிலைமைக்கு என்னன்னா, கட்சியை காப்பாற்றணும், கட்சிக்கு நான் வேலை பார்க்கணும், கட்சி கொள்கை தான் அரசியல் அப்படிங்கிறது போயிடுச்சு. அதனால கட்சி அரசியல் தான் இன்னைக்கு இருக்கே தவிர அரசியல்ங்கிறது வந்து பொதுமக்களுக்கோ நல்லது செய்யறதுக்கோ இல்லை, அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விதத்துல ஆதங்கப்படுறாரு. இன்றைய அரசியல கட்சி தான் முன்னே இருக்கே தவிர ஓட்டு போடுறவங்களும் தனி உரிமை இல்லை, ஓட்டு வாங்குறவருக்கும் அது இல்லை, கட்சிங்கிற ஒண்ணு என்னன்னு கூட தெரியாது. எல்லாரும் வந்து அறத்தை துறந்து அரசியலையும் துறந்து நல்ல அரசியலையும் துறந்து கட்சி அப்படிங்கிற ஒண்ண காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்கோம். இது அவருடைய எண்ணம். சோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் வந்து அவருடைய கண்ணோட்டத்துல என்ன குறைகளோ என்ன இருக்கோ எல்லாம் சொல்லிட்டு என்ன நல்ல விதம் அடுத்தது, ஓகே இதுக்கு வந்து மாற்று இருக்கா அப்படிங்க, அதுக்கும் அவர் ஒரு பதில் சொல்றாரு. என்னன்னா தகுதி அரசியல் வேண்டும். தகுதி அரசியல் என்னன்னா பஞ்சாயத்து, நிஜம் சொல்லணும்னா மூவா எழுதின இந்த புத்தகம் எழுதின காலத்துல நம்மளுடைய 72வது அரசியலமைப்பு மாற்று வரல, அது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல வரல, பஞ்சாயத்து ராஜ் திட்டம் கிடையாது அன்னைக்கு. அப்பவே மூவா அவர்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதான் ஒரு நிஜமான அத உண்மையான அரசியல், மக்கள் பங்கேற்கும் அரசியல் வேணும் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பஞ்சாயத்து லெவல், அதாவது உள்ளாட்சி அப்படிங்கறதுல, உள்ளாட்சியில் அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க அடுத்து மாநிலமா இருக்கட்டும் பாராளுமன்றம் அப்படி தெரிஞ்சவங்க எடுத்துட்டு போகணும். அரசியல் எப்படி இருக்குன்னா ஜனநாயகத்துல இருக்கும், ஏதோ போய் வாக்குறுதி அளிச்சுட்டு நம்ம தான் நடத்தணும். அது உண்மை. தடைபடும். இப்ப கேக்குதா? கேக்குதா? இப்போ இப்ப சரியா இருக்குங்க. தகுதி இல்லாத அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்க திரும்ப அழைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அப்பதான் உண்மையான ஒரு உரிமையை நம்ம செஞ்சோம், உண்மையான உண்மையான நம்ம தனி உரிமையை வந்து வாக்காளர் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தையை இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா எதனால இன்றைய தேதியில அவர் சொல்ற இந்த ஒரு தீர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து இன்றைய அரசியல் கட்சி அரசியல் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தகுதி தேர்தல் வேணும்னு சொல்றாரு. அது எதனால நல்லதுன்னு சொல்றாரு. அதே வந்து ஒரு நூல் சொல்றாரு. என்னன்னா இன்றைக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் நிக்கிறதுனால நம்ம ஓட்டு போட்டுறோம், நம்ம வாக்குறுதி வாக்கு கொடுத்துறோம் கட்சியை பார்த்து. இதே என் ஊர்ல இருக்கான், அவர் மோசமான ஒரு எண்ணம் கொண்டவர், அவர் வந்து பொருள் வேட்கையிலேயே இருக்காது, அவர் எல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர், அவரை ஒரு கட்சி வேட்பாளர் நிறுத்துது, அப்போ உள்ளூர்காரங்க யாரும் ஓட்டு போட மாட்டேன், ஏன்னா எல்லாத்துக்கும் அவரை பத்தி தெரியும். இங்க இருக்கும் போதே ஒண்ணுமே பண்ணல, இவருக்கே நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால பண வேட்டையில இருக்கிறவங்க அரசியல பெரிய பதவிக்கு போறதுக்கு சின்ன லெவல்லே அத கீழ் அவங்க ஊர்லயே வந்து அதை நிறுத்திடுவாங்க. இவங்களை நமக்கு தெரியாம மேல போயிட்டு கட்சி சொன்னாங்கன்னு நம்ம செஞ்சுட்டு அவங்கள வந்து நம்ம வந்து பெரிய ஆளாக்கி அரசியலே வந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு நல்ல என்ன சொல்றதுன்னா ஒரு நன்று பயிலாத ஒரு அரசியல நம்ம அவங்களை வச்சிருக்க வேண்டியது இல்லை. அவங்களை தேர்ந்தெடுக்கிறது அவங்களா நம்ம நல்ல நடந்தது இல்லை. ஒரு வேலை நம்ம தேர்ந்தெடுத்தவங்க சரியில்லை அப்படின்னு அவங்க தெரிய வந்தாலும் தகுதி தேர்தல்ல அவங்களை திரும்ப அழைக்கிறதுக்கும்
நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகத்துல தேர்ந்தெடுத்த அரசியல் கட்சி அரசு நடத்தும் போது தப்பான ஒரு அணுகுமுறையில இருக்காங்க அப்படின்னா நம்மளால அவங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நாட்டுக்குள்ள ஒரு கோபம் வருது, ஒரு என்ன இது இப்படி பண்றாங்க போராட்டம் வருது, எதிர்ப்பு வருது. எனக்கு தெரிஞ்சு மூவா வந்து 1970s எழுதும் போதே, அன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய ஒரு இயக்கமா இருக்கட்டும், மாணவர்கள் இயக்கமா இருக்கட்டும், அப்பவே பேச்சு நடந்திருக்கும். அதாவது இன்டர்னல் எமர்ஜென்சி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம், உள்நாட்டுல போர், உள்நாட்டுல ஒரு எழுச்சி. ஸோ அரசு சரியா செய்யாதப்போ நமக்கு வேற வழி இல்லாதப்போ நம்ம அவங்களை எதிர்க்கிறோம், நம்ம தேர்ந்தெடுத்த அரசியை நம்ம எதிர்க்கிறோம். இதே தகுதி அரசியல் இருந்தா மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க வேணும் திரும்ப கூப்பிட்டுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு அவர் மூவா என்ன சொல்றாரு, திரும்ப கூப்பிடணும்னா நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க மட்டுமே திரும்ப கூப்பிடணும்னு செய்ய முடியாது. ஒரு 60% அதுக்கு ஒரு பெரும்பான்மையினர் ஆமா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது வாய்ப்பு இருந்தா கூப்பிட்டுப்பாங்க. பெரும்பான்மையர் ஒத்துக்கிடவில்லை, இவரை திரும்ப நீங்க கூப்பிட முடியாதுன்னா அப்போ ஓட்டு போட்டவங்களுக்கு என்னன்னா, ஓகே பெருமையர் ஒத்துக்கல மக்கள் ஒத்துக்கல ஆனா அவங்க இருக்கட்டும், இங்க கோபத்துக்கோ எதிர்ப்புக்கோ இடம் இல்லை. அனைவரும் பங்கு கொள்ளும் ஒரு அரசியல், அரசியல் தான் நமக்கு வந்து அறவேக்கை உண்டு இருக்கிறவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரசியல் தகுதி அரசியல் தகுதி தேர்தல் இந்த கட்சி சாரா அரசியல் வராத வரைக்கும் அரசியல அறம் என்பது அம்மா ஒரு வார்த்தை காணல் நீரணி சொல்லலைன்னாலும் அவருடைய அந்த புத்தகம் மொத்தம் படிச்சோன்னா கடைசியில் அவர் சொல்றது வந்து, தகுதி தேர்தலும் கட்சி சாரா அரசியலும் வாராத வரை அறம் வேறு அரசியல் வேறு அப்படின்னா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவோட முடிக்கிறார். இதனால அவர் இந்த புத்தகத்தோட என்னன்னா, அவர் இன்ஃபேக்ட் நிஜம் சொல்ல முன்னுரையில அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய அரசியல்ல சார்ந்தவர்கள் நமக்கு எதுக்கு அரசியல் அறம் வேற அப்படி நினைக்காம, எதனால் இப்படி இருக்கும், நம்ம வந்து தனி மனித அறம் மட்டுமே போதிச்சோம், இல்ல பொது வாழ்க்கை, பொது வாழ்க்கையில தனி விருப்பிற்கு இருக்கக்கூடாது, தனி மனிதர் செய்யற தனி மனிதனை உயர்வு படுத்தி பொதுவான இருக்கிறவங்களை சிறுமப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் ஒரு என்ன எப்படி சொல்றது ஒரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலையில அது சாத்தியமா இல்ல, ஆனா இப்படி வந்தால்தான் அறம் இருக்கும் அப்படின்னு முடிச்சுட்டார். இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு கருத்துரை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாராம்சம், இந்த நிலை என்ன என்ன எப்படி இருக்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, ஆனாலும் இன்றைக்கு இப்படிதான் இருக்கு. ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், மூவா நூல் எழுதினவருக்கும் தெரிஞ்சு இந்திய அரசியலமைப்புல கட்சி அரசியல் தான் இருக்கு இந்த தேதிக்கு, அதை மாத்துறது சாத்தியமா மாத்துவாங்களான்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால அவர் இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல கட்சியை காப்பாத்துறதுதான் எல்லாருடைய வேலையாகவும் இருக்கு தவிர இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கார். நன்றி. நன்றி ஐயா, மேலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை, ஒரு அரசியல் பாடமும் கூட. அது மட்டுமல்ல, அது அறத்தினுடைய பாடமும். ஏன்னா அறமும் அரசியலும் வேறு வேறு அல்ல என்று மிக அழகாக அந்த கருத்துரைகள் வழியாக நீங்கள் கொண்டு சென்ற விதம் மிக அழகாக இருந்தது. எதையுமே ஒரு அழகான காட்சி ஓமை வழியாக முன்வைக்கக்கூடியவர் மூவா. அதனை நீங்கள் இன்னும் சில வாழ்வியல் உதாரணங்கள் மூலமாக மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். எனவே இந்த நூல் கருத்துரை வழங்கிய திரு மாணிக்கராஜ் கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 75வது வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்றோம். முதலில் ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறைக்கு மலேசியா இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் தமிழ் ஆய்வியல் பிரிவின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து 75வது வாரமாக நாங்களும் ஓரிரு வாரங்கள் விடுபட்டாலும் கூட தொடர்ந்து எங்களுடைய மாணவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியின் வழி பயன்பெற்று வருகிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த வேலையை நன்றி கூறிக்கொள்கின்ற அதே வேளையில் இந்த 75வது பவள விழா என்று சொன்னார்கள். இந்த பவள விழாவில் உயரிய சிந்தனையை குறிக்கோளாக கொண்டு அறம் சார்ந்த கொள்கையோடு
உறுதியாக தன்னுடைய இலக்கிய பணியையும் அறப்பணியும் செய்த மூவா அவர்களை பற்றிய ஒரு நூலை முதன்மைப்படுத்தி பேசிய மதிப்பிற்குரிய மாணிக்கராஜ் கண்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல் உண்மையிலேயே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கல்லூரியில் படித்த காலத்தில் கட்டாயத்தின் பேரில் வாசித்த ஒரு நூல். புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருந்தது. ஆனால் இன்று அவர் விளக்கிய போது உண்மையிலே வந்து இது வந்து நமக்கு ஒரு கை நூல் என்றுதான் சொல்ல வேண்டும், வாழ்க்கை சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை இப்போ குறிப்பாக தமிழர் வாழ்க்கையில வந்து அறம் பொருள் இன்பம் என்ற ஒரு கோட்பாட்டு நிலையில வந்து அறம் தான் வந்து மிக முதன்மையானதாக நாம் பார்க்கிறோம். அறம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அதுல வந்து நல்வினை, கடமை, ஞானம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல வந்து சங்க காலம் தொடங்கி இன்றைய காலம் வரை நம்ம வந்து அறம் சார்ந்த இலக்கியங்களை தான் நம்ம வந்து தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன, படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். என்னதான் புதிய புதிய இலக்கியங்கள் படைக்கப்பட்டாலும் கூட அதுல அறம் என்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அறம் சார்ந்த அரசியல் பற்றி ஒரு துல்லியமான கருத்து அல்லது ஒரு வாழ்க்கை சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் மூவா என்று சொல்லும் போது, உண்மையிலே மூவா வந்து ஒரு அதை சொல்றாங்களே ஒவ்வொரு முறையும் மூவா பற்றி பேசும்போது அவரை போல ஒரு சான்றோர் இல்லை என்று சொல்லும் பொழுது, அந்த இலக்கியத்தின் கண்ணாடியாக இலக்கியம் என்பது வாழ்க்கையின் அல்லது மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி என்று சொல்வார்கள். அது போல மூவா அவர்கள் நமக்கு ஒரு கண்ணாடியாகவே இருந்து நமக்கு பலவற்றை சொல்லி சென்று இருக்கின்றார். அறம் என்பது தனி மனித வாழ்க்கைக்கு உதவாத போது எப்படி அரசியலுக்கு உதவும் என்கிற ஒரு கேள்வியோடு நம்முடைய கருத்துரையாளர் இன்று இதை தொடங்கி வைத்தார். நிச்சயமாக இன்று தமிழ்நாட்டில் நடக்கின்ற அறம் சார்ந்த அக்கப்போர் அரசியல்ல இன்றைக்கு இதை சொல்றேன். அப்ப இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மூவா நிச்சயமாக இந்த கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், பண அரசியல், வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் பற்றியெல்லாம் இந்த நூலில் சொல்லி இருப்பதாக எனக்கு ஞாபகம் வருகிறது. அங்கங்க அதான் அவர் அந்த ஓமைகளோடு அவர் சொல்லி இருக்கின்றார். அது இந்த காலத்துக்கு அது ரொம்ப பொருந்தி வருது. இப்ப அறம் என்று சொல்லும்போது அது துறவிகளுடைய பேச்சோ அல்லது போதனையோ என்ற நிலையில் மட்டும் இல்லாமல் அது வாழ்க்கைக்கான ஒரு சட்டம் அல்லது ஒரு சிந்தனை என்ற ஒரு 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 கருத்தை வந்து மூவா வந்து நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். ஆக இன்றைய சூழலில் ஒரு சரியான ஒரு அறம் சார்ந்த ஒரு பெரியோரின் நூலை அறவழியில் நிற்கின்ற ஒரு 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 அதிகாரி இந்த நிகழ்ச்சி வந்து படைத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. மீண்டும் மலேசிய மாணவர்கள் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிகச்சிறப்பான கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சிங்கப்பூர் ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு நல்ல ஒரு கருத்துரையாளர், நல்ல ஒரு தலைப்போடு கூடிய நூலை எடுத்துக்கொண்டு எனக்கு முகம் காட்டுறது கொஞ்சம் தொடர்பு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால நான் வந்து இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்களா வினோத் சார்? கேக்குதா? பேசிட்டு தான் எனக்கு கேக்கல, எனக்கு இடைப்பு தொல்லை இருக்கு. நீங்க வேற யாரும் பேச வச்சிருங்க. இன்று காலத்துக்கு தேவையான ஒரு கருத்துரை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் மூவாவால் எழுதப்பட்ட நூல், அரசியல் என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் அடக்கப்பட்ட நூல். அந்த நூலில் தரப்பட்டிருக்கின்ற செய்திகள் அத்துணை செய்திகளையும் மிக அழகாக எளிய விளக்கத்தோடு அது சொன்ன பொழுது மலேசியாவிலிருந்து பேசிய ஐயா
குணசீலன் சுப்பிரமணியம் சொன்னது போல அன்று படித்த காலத்தில் புரிந்தும் புரியாமலும் படித்தது இன்று மிக தெளிவாக புரிகின்ற வாய்ப்பு இருந்தது. எனக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்வி எழும், அறம் என்றால் அது ஏன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், இன்றைய வரைக்கும் ஏன் அறம் விடுபடவில்லை வெற்றி பெறவில்லை என்ற கேள்வி பல நேரம் நான் கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சரியான விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கிறது. தனி மனித ஒழுக்கத்திற்காக சொல்லப்பட்ட அறம் வெற்றி பெறவில்லை, சமுதாயத்தில் சொல்லப்பட வேண்டிய அறம் தான் வெற்றி பெறும் என்ற மூவாவின் கருத்து வரவேற்கத்தக்கது. அது அரசியலிலும் கூட அறம் சார்ந்த அரசியல், ரொம்ப அழகான வார்த்தை, அறம் சார்ந்த அரசியல் இல்லைன்னு சொன்னால் நம்மளால வந்து எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் அறம் சாரா அரசியல், அதனால தான் தாறுமாறா தறிகட்டு ஓடிட்டு இருக்குது. இன்னொரு செய்தியும் ரொம்ப அழகா பதிஞ்சாரு, அரசியல் மட்டுமல்ல தனி மனித வாழ்க்கை மட்டுமல்ல, இன்னும் இல்வாழ்க்கைக்கு கூட அறம் வேணும், துறவர வாழ்க்கைக்கு அறம் வேணும், இந்த அறங்கள் எல்லாம் நம்மை வழிநடத்துகின்றதற்கு ஏதோ ஒரு தனி மனிதனை மட்டும் திருத்தினா போறாது, ஒரு சமுதாயத்தை திருத்த வேண்டும், சமுதாயம் திருத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேராசிரியர் மூவா அவர்கள் ரொம்ப அழகா செறிவான கருத்துறையோடு அந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பெரிய நூல் அது. அந்த நூலில் தரப்பட்டிருக்கிற செய்தியை அதாவது ஐஏஎஸ் அவர்கள் மிக அழகாக நேர்த்தியான விளக்கத்தோடு ரொம்ப அழகாக சொன்னது. இந்த 75வது நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் கேட்பதற்கு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்குது. உண்மையிலேயே கருத்துறையாளர்கள் ஏதோ நூலை வந்து படித்து அந்த நூலாய்வு மட்டும் செய்யாமல் கருத்துறையாளர்கள் அந்த நூலுக்குள்ளால் இருக்கின்ற செய்திகளை ஒரு உரையாசிரியருக்கு போல ஒரு விளக்கம் தந்து நமக்கு புரிவிக்கின்றது. காரணத்தினால இன்று இருக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக அது இளங்கலை மாணவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்புடையதாகவும் அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதாக இருக்கும். இன்னைக்கு அரசியல்ன்றதுனா என்ன, அது அறம் சார்ந்த அரசியல்னா என்ன, அறம் சாரா அரசியல் எப்படி கெட்டு போகும், இந்த செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் படித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவ்வளவு ஏதுவாக இருக்காது. இது போன்ற கருத்தரங்கங்கள், கலந்துரையாடல்கள் வாயிலாக அவர்களுக்கு நாம் அந்த அறிவினை ஊட்ட வேண்டும் என்பது ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நன்று தெரிந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து 75வது நிகழ்வாக இது போன்ற நிகழ்வினை, அதுவும் தரமான நிகழ்வினை தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும், பேராசிரியர் வினோத் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து இணைந்திருக்கின்ற பேராளர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கின்ற ஐயனாடார் ஜானகிமாள் கல்லூரியுடைய முதல்வர் அசோக் ஐயா அவர்களுக்கும், தாளாளர் அபிரூபன் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற மாணவ செல்வர்கள், குறிப்பாக மலேசியாவில் இருக்கின்ற கல்வியியல் கல்லூரியினுடைய மாணவர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்ற அத்துணை மாணவர்களுக்கும் நல்ல நிகழ்வினை கேட்ட மகிழ்வோடு, அந்த நிகழ்வு மனதிலே நம்மை உறுத்தி கொண்டிருக்கும் என்ற உணர்வோடு நன்றி பாராட்டி இடம் சேர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 75வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு இக்கருணத்துறை நன்றி கூறிக்கொள்கின்றோம். வாய்ப்போடு வாழ்த்துறையும் வழங்கிய கல்லூரி முதல்வர் முனைவர் சே அசோக் ஐயா அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். தமிழ்துறை நடத்துகின்ற நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஆக்கமும் ஊக்கமும் அதனுடைய ஆலோசனைகளையும் வழங்கி வரும் முதுகலை தமிழ்துறை தலைவர் முதல்வர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்கள் ஆன்றதொரு தலைமை உரையாற்றினார். அன்னார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வின் நாயகன் தெலுங்கானா பேரிடர் மேலாண்மை செயலர் உயர் திரு மாணிக்கராஜ் கண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் டாக்டர் மூவாவின் அறமும் அரசியலும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். அப்போது அவர்கள் வேட்டை சமூகத்தில் வாழ்ந்த மக்களுக்குள் குறுகிய மனப்பான்மை வந்தமைக்கான காரணம் என்ன, அவ்வாறான மக்களை தேர்வு செய்து தலைமை இடம் கொடுத்தது யார் தவறு என்பதை முதலாக பல அடுக்கடுக்கான வினாக்களை கொடுத்து அவற்றிற்கான ஒரே விடையாக அறம் என்பதை போதித்ததோடு சமூக சீர்கட்டிற்கான முதல் காரணமாக பணவேட்டை இருக்கிறது என்பதனை பதிவு செய்து பேசினார். அத்தோடு தனி மனித அறம், இல்லற அறம், அரசியல் அறம் முதலான அறப்பண்புகளையும் அரசியலில் தன் உணர்வினை துறந்து பொது அறத்தினை கை கொள்ள வேண்டும் என்பதாக, மக்கள் மதியிலிருந்து மயக்க நிலையிலிருந்து மீண்டு வருவதே சமுதாயம் நன்னிலை அடைய ஒரே வழி என்பதாக பல அரிய கருத்துக்களை முன்வைத்தார். மொத்தத்தில் அறமும் அரசியலும் வேறில்லை, இரண்டும் ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய இரண்டு தோட்டாக்கள் என்பதாக அவருடைய உரை இருந்தது.
படைப்பதாக நாம் முடிவு செய்துவிட்டால் அதை தடுப்பதற்கு எவரும் இல்லை, எதுவும் இல்லை என்பதை உங்களை போன்ற உயர் அதிகாரிகளை பார்த்து வளரும் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த தர்மத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு பதிவு செய்து கொள்கின்றோம். சுவரை வைத்தே சித்திரம் என்பார்கள். இந்த முற்றம் எவ்வித முட்டுக்கட்டையின்றி 75வது வாரமாக பவள விழாவாக எட்டி முன்னேறி இருக்கின்றது என்றால் அது நூல் கருத்துரையாளர்களையும் அதில் பங்கேற்கும் பேராசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்பாளர்களுமே சாரும் ஆகிய அத்துணை பேருக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம். ஊர்கூடி பேரெழுத்தால் வந்து சேரும் என்பது ஆன்சோர் வாக்கு. அதன் வாயிலாக 75வது வாரம் இந்த தேரை நாங்கள் கட்டி இழுத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு அச்சாணியாக திகழ்ந்தவர்கள் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களான மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள், இலங்கையை சார்ந்த முனைவர் வானதி பகீரதன் அம்மா அவர்கள், அமெரிக்காவை சார்ந்த சக்தி விஜயகுமார் அம்மா அவர்கள் போன்றோரும் அவரது மாணாக்கர்களுமே சாரும் என்பதில் சிறிது மையமில்லை. அவர்கள் அத்தனை பேருக்கும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இவர்களோடு எங்களுக்கு தோளோடு தோல் நின்று எம் துறை பேராசிரியர்கள் கருத்துறையை ஒவ்வொரு வாரமும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேஜர் இளங்கோவன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, எலிசபெத் அம்மா அவர்கள், ஜெயக்குமார் ஐயா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.